அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம பிரியாணி கரம் மசாலா எப்படி செய்யறங்கிறத பார்க்க போறோம். இதை வீட்டிலே சிம்பிளா எப்படி செய்யறங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு நிறைய பொருள், அதாவது கிராம்பு, பச்சை ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பெருஞ்சீரகம், ஜீரகம், ஜாதிப்பத்திரி, பிரிஞ்சி இலை, கருப்பு இலக்காய், கல்பாசி, பட்டை, ஜாதிக்காய், மிளகு, மராட்டி மொக்கு, ஷாகி ஜீரா. இந்த பொருளெல்லாம் நீங்கள் மிதமான தீயில பேனில் போட்டு நாம் அதில் இருக்க மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ஜென்டிலாக ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. இத்தனை பொருள் எவ்வளோ எவ்வளோ போடுறங்கிறத அதுக்கான அளவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்த்து அதே அளவில் பயன்படுத்தி இந்த கரம் மசாலாவை பண்ணி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ண இன்கிரீடியண்ட்டை நல்லா ஆறின பிறகு உரல்லையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சிங்க. இந்த கரம் மசாலாவை நீங்கள் பயன்படுத்தி பிரியாணி மேரினேட் பண்ணி பிரியாணி பண்ணால் அந்த பிரியாணி வேறு லெவல்லே தான் இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி இப்படி வீட்டிலே பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதோடய வாசனை செம சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் நர நரன்னு கோர்ஸாக இருந்தால் தான், கொஞ்சமாக கோர்ஸாக இருக்கணும், இருந்தால் தான் அது டெக்ஸ்சராகவும் இருக்கும், அதே போல் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இந்த பிரியாணி கரம் மசாலாவை நம்ம நல்ல பொடி பிடிச்சி பிரியாணியில் பயன்படுத்தி என்ஜாய் பண்ண வேண்டிதான். அப்படி யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்தால் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம், அடுத்தரவு பண்ணும்போதும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப வாசமான கமகமன் இருக்கிற இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு பிரியாணிக்கு பயன்படுத்தி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.